ஹாய், வணக்கம். நான் நாராயணன். திங்கக்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கான லெவல்ஸ் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமாடிட்டி மார்க்கெட்டில் என்னோடய சப்போர்ட் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். டெலகிராம் மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா என்னோடய கால்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி திங்கக்கிழமை என்னென்ன இம்பார்ட்டண்ட் டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஓப்பக்கோட மீட்டிங் திங்கக்கிழமை டே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட் க்ரூட் ஆயிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7:30 நைட்டு ISM மேனுஃபேக்சரிங் PMI, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் டேட்டா. ஸோ 7:30 கமாடிட்டி ப்ரைஸஸில் சேஞ்சஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வால்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். க்ரூடாயிலோட அமெரிக்காவோட க்ரூடாயில் லெவல்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட் பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $59 $58 $57.8 வரைக்கும் ஒரு ஃபால் இருந்தது. கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற வார் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில் ஒரு ஸ்ட்ராங் ரேலி கடந்த வாரம் ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 24ஆம் தேதியிலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தது. 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா நேரில் $58 $60 நேரில் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருந்தது. பட் பிரேக் அவுட் லெவல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $58.5 வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் வரப்போகிற வாரத்தில் க்ரூடாயில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை குளோபலாக கமாடி மார்க்கெட் என்னென்ன லெவல்ஸில் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். கோல்டு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸ் பெரிய அளவுக்கு இல்லை. சில்வர் 0.4% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. க்ரூடாயில் 2% டவுனில் முடிஞ்சிருக்கு. பிரெண்ட் க்ரூடாக நியர்லி 2% டவுனில் முடிஞ்சிருக்கு. நேச்சுரல் கேஸ் 0.5% டவுனில் முடிஞ்சிருக்கு. அலுமினியம் 0.2% டவுனு. ஜிங்க் மட்டும் 0.1% ப்ளஸில் இருக்குது. அதே போல் காப்பர் நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. லெட் அண்ட் நிக்கல் வந்து பார்த்திங்கன்னா யூகேவோட மார்க்கெட்டில் நியர்லி 0.3-0.4% பாசிட்டிவாக நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ மெட்டலில் வந்து ஒரு மிக்சர் ட்ரெண்ட் வெள்ளிக்கிழமை இருந்தது. ஆயில் எனர்ஜி செக்டரில் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். அதே போல் கோல்ட் அண்ட் சில்வரில் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்க்க முடிஞ்சுது. இது வரப்போகிற வாரத்தில் அகெயின் கோல்டு வந்து ஒரு கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் இருந்தது. ஸோ தொடர்ந்து இது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் இப்போ கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 34-150 ஒரு குஷியல் சப்போர்ட் லெவல். இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா தொடர்ந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 34-420. ஸோ 420 மேலே ரீசெண்டாக, அதாவது பார்த்திங்கன்னா கடந்த வாரம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோட ட்ரேடிங் செஷனில் 34-412 அப்படின்ற ரேஞ்ச் ஒரு ஹைப்பு இருக்குது. ஸோ அந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 34-150 பிலோ போகும்போது இன்னும் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். அதே போல் 34,000 ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவல். ஸோ 34,000 பிரேக் ஆச்சுன்னா தொடர்ந்து இன்னும் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம சில்வர் பார்க்கலாம். சில்வர் பொறுத்த வரைக்கும் நியர்லி 38-100 அப்படின்ற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட சப்போர்ட் லெவல் இப்போ நியர் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஒரு குஷியல் லெவல் வந்து இப்போ நியர்லி லோக்கு ரொம்ப நியரில் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. இதோட சப்போர்ட் லெவல் 37,950. ஸோ இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அப்சைடு வந்து பார்த்திங்கன்னா 38,500. ஸோ 38,500 மேலே போச்சுன்னா வரப்போகிற வாரம் ஃபுல்லாகவே ட்ரெண்டு கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 34,500 ஒரு குஷியல் ரெசிடென்ஸ் லெவல். நீங்கள் எந்த இடத்துல ஷார்ட் போனாலும் 34,500 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ADX-ல பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் சைட்வேஸ் ட்ரெண்டு பார்க்க முடியுது. பட் இதில் சைட்வேஸ் ட்ரெண்டு இருக்கும்போது கண்டிப்பாக பிரேக் அவுட் லெவல்ஸ் தான் வந்து மேஜர் இண்டிகேட்டராக இருக்கும் ட்ரெண்ட் சேஞ்சுக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சைடில் 34,500, லோயர் சைடில் 37,950 பார்க்க முடியுது. இந்த 37,950 பிரேக் ஆகும்போது இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மெட்டல்ஸில் நிக்கல் பார்க்கலாம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமை அதே போல் ஃபஸ்ட் ஹாஃபு. ஸோ வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்கள் முதல் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வெள்ளிக்கிழமை ஈவினிங் பார்க்க முடிஞ்சுது. டவுன் சைட் ட்ரெண்ட் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்லைட் ட்ரெண்ட் 900 வந்து ஒரு குஷியல் சப்போர்ட் லெவல். 900 பிரேக் ஆச்சுன்னா அகெயின் வந்து 870-850 வரைக்கும் இறங்குறதுக்கு வரப்போகிற வாரத்தில் சான்சஸ் இருக்குது. அதே போல் அப்சைடு வந்து ஒரு ஹை 915 போயிருக்கு. இந்த 915 தாண்டிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷில் இருக்கும். 930-940 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஏடிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு, எந்த ஒரு ட்ரெண்டும் ரொம்ப கிளியராக இல்லை. எம்ஏசிடியில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேருந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற வாரத்தில் நிக்கல் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது, ஃப்ளாட் டூ நெகட்டிவாக இருக்கிறதுனால 900 வந்து சப்போர்ட் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நீங்கள் இப்போ இதே லெவலில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திங்கக்கிழமை நீங்கள் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. 915 மேலே போனால் பை பண்ணுங்கள், 900 பிரேக் ஆச்சுன்னா ஷார்ட் போங்க. அடுத்து லெட்டு, லெட்டு ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் அகைன் பார்க்க முடியுது. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் தான் கடந்த வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 156 மேலே வந்து அபோவ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது, அதாவது இந்த க்ளோசிங் செஷனில். பட் லாஸ்ட்டு அரை மணி நேரத்தில் ஹையை பிரேக் பண்ணாலும் பட் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு, பேரிஷ் கேண்டல். ஸோ வரப்போகிற வாரத்தில் குரூஷியல் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 154 பிலோ போச்சுன்னா நம்ம ஷார்ட் போகலாம். அதே போல் அப்பர் சைடு வந்து பார்த்திங்கன்னா 156.50 மேலே போச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் பையிங் இருக்கும். ஸோ வரப்போகிற திங்கக்கிழமையில் 156.50 மேலே பை பண்ணுங்கள், 154 பிலோ ஷார்ட் போங்க. இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் எந்த ஒரு பொசிஷனும் நீங்கள் எடுக்காதீங்க, ட்ரெண்டு சைட்வேஸில் இருக்கும். ஏடிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து சைட்வேஸ் ட்ரெண்டு, 18 இருக்குது ஏடிஎக்ஸ் லைனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா சைட்வேஸ் ட்ரெண்டு இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்ட் செஷன் இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாக பார்க்க முடியுது. எம்ஏசிடிலையும் பார்த்திங்கன்னா எம்ஏசிடி லைனும் சிக்னல் லைனும் ரெண்டும் ஒரே பாயிண்டில் இருக்கிறதுனால இதை கிளியர் ட்ரெண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 154 பிலோ ஷார்ட்டு, 156.50 மேலே பை பண்ணலாம். அடுத்து ஜிங்க், ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நியர்லி 200 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு, 270-260 ரேஞ்சு. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு தான் நமக்கு இங்கே இண்டிகேட் ஆகுது. ஸோ ட்ரெண்டிங் வந்து ரொம்ப கிளியராக இல்லை. கடந்த வாரத்தோட லோ வந்து பார்த்திங்கன்னா 198.50 வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் தான் வந்து வரப்போகிற வாரத்தில் ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல், இந்த லெவலுக்கு பிலோ போச்சுன்னா நீங்கள் ஷார்ட் போங்க. அதே போல் அப்பர் சைடு வந்து பார்த்திங்கன்னா 202 மேலே பை பண்ணுங்கள். ஸோ 198.50 பிலோ ஷார்ட்டு, 202 மேலே பை பண்ணலாம். ஏடிஎக்ஸில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு, அதே போல் எம்ஏசிடிலையும் பார்த்திங்கன்னா சைட்வேஸ் ட்ரெண்டு. ஸோ ஒரு கிளியர் ட்ரெண்டிங் இதில் நம்மளால் பார்க்க முடியல. இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் வரும்போது நீங்கள் என்ட்ரி போங்க. அலுமினியம் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட், செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. மற்ற மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது அலுமினியமில் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியுது. வரப்போகிற வாரத்தில் கண்டிப்பாக டவுன் வரதுக்கான சான்சஸ் வந்து இதோட டெக்னிக்கலாக நம்மளால் பார்க்க முடியுது. 142.50 பிலோ ஷார்ட் போகலாம். 142.50 பிலோ ஷார்ட் போனீங்கன்னா அதுக்கான ஸ்டாப் லாஸ் 144.50 வச்சுக்கோங்க. 144.50 மேலே போச்சுன்னா அகைன் ஒரு ட்ரெண்டை வந்து புல்லிஷாக மாறும். ஸோ அந்த லெவலில் போகும்போது 142 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏடிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சைட்வேஸ் ட்ரெண்டு பார்க்க முடியுது. எம்ஏசிடிலையும் ஒரு ட்ரெண்டு வந்து சைட்வேஸில் இருக்குது. அலுமினியமில் பெரிய இம்பாக்ட் வரப்போகிற வாரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகாத வரைக்கும். நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸ் அகைன் ஒரு ஸ்ட்ராங் அப் அண்ட் வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் செஷனில் ஓப்பன் ஆகும்போது 161.30-161.40 ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் வரைக்கும் லோவில் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 59.50 164 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட 5 ரூபா வந்து நேச்சுரல் கேஸில் இன்க்ரீஸ் ஆகிருந்தது வெள்ளிக்கிழமை. அகைன் போன முடிஞ்ச வாரம் வந்து ஒரு ஸ்ட்ராங் வால்டிலிட்டி வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. 24ஆம் தேதி ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி $153.5 இருந்தது. இப்போ $161 நியரில் $160 முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட $153-$154 $160 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ தொடர்ந்து வரப்போகிற வாரத்துக்கான சப்போர்ட் லெவல் 156 வாரத்துக்குன்னு பார்க்கும்போது திங்கக்கிழமையோட ட்ரேடிங் செஷனில் நீங்கள் 159.50 பிலோ போச்சுன்னா ஷார்ட் போகலாம். அந்த லெவல் வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும். 157.50 வியாழக்கிழமையோட லோ. ஸோ அந்த லெவலுக்கு பிலோ போச்சுன்னா இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும், ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டுருக்கும். பட் 164 மேலே போனால் மட்டுமே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் அதுக்கு பிலோவில் எந்த லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் அகைன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அதிக வால்யூம் ட்ரேட் நடக்கிற க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு தான் இங்கே பார்க்க முடியுது, கிளியர் ட்ரெண்டிங் இல்லை. கிட்டத்தட்ட 2% கிட்ட வெள்ளிக்கிழமை ஃபாலோ ஆயிருந்தது. ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா 4113 4075 வரைக்கும் ஃபாலோ ஆயிருந்தது. தொடர்ந்து ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ட்ரெண்ட் 3945
ஸோ 3945க்கு பிலோ போகும்போது வரப்போகிற வாரத்துக்கான சப்போர்ட் லெவலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கடந்த வாரத்தோட லோ வந்து வரப்போகிற வாரத்துக்கு நம்ம சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 4060க்கு பிலோ போச்சுன்னா ட்ரெண்டு பேரிஷாக மாறும். ஹை வந்து பார்த்திங்கன்னா 4164 வரைக்கும் போயிருக்கு புதன்கிழமையோட ட்ரேடிங் செஷனில். ஸோ இந்த லெவல் தாண்டும் போது ட்ரெண்டு புல்லிஷாக மாறும். பட் 4130க்கு மேலே போனாவே ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 4130க்கு மேலே பை பண்ணுங்கள். அதே போல் 4060க்கு பிலோ ஷார்ட் போகலாம். காப்பர் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸாக இருக்குது. ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இப்போது 444க்கு பிலோ ஷார்ட் போகலாம். அதே போல் 447க்கு மேலே பை பண்ணலாம். இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சைட்வேஸ் ட்ரெண்டாக இருக்கும். இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் கிளியர் ட்ரெண்டிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.